அடுத்ததாக கதாநாயகி பிரியங்கா தாரணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸோ பெண்மணி வரிசையில் அடுத்ததாக பாடலாசிரியர் திலகா அவர்களை அழைக்கிறோம். அன்பார்ந்த நெஞ்சங்களே, உங்கள் இதயத்தில் புகுந்து அன்பை எடுத்து என் நெஞ்சம் என்ற கிண்ணத்தில் நேசத்தை மலரவிட்டு சொல்லிலே சுவை தொடுத்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆம், தந்தைக்கும் மகனுக்கும் அன்பிற்கு எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த பாசத்தையும் தந்தையார் மீது மகன் வைத்திருக்கின்ற அன்பையும் மரியாதையும் இந்த படத்தில் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இந்த படத்தை கேட்கின்ற போதே எனக்கு ரொம்பவும் அந்த டைரக்டர் சார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ உருக்கமாக அந்த கதையை கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கண்களில் கண்ணீர் வர வச்சுட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சாங் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அது ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டு சாங்கில் பண்ணியிருக்கேன். உன் காதலை ஒரு முறை சொல்லடி, காதலை சொன்னதே போதும், துடிக்கிறதே துடிக்கிறது, இப்படி மூணு பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் ஒரு தந்தை மகனுக்குரிய பாசத்தையே ஒரு மரியாதையும் அந்த அன்பின் இணைப்பையும் இது எடுத்து காட்டக்கூடிய படம். இதை ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே பார்க்கணும். நிச்சயமாக இது ஒரு நல்ல படம். பகவானுடைய அருளாசியில் கண்டிப்பாக பாலாசாருக்கு இது வெற்றியை தரும். இந்த தயாரிப்பார் அருண் சார் அவர்களுக்கும் இது மிகுந்த வெற்றியை தரும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக இது வெற்றி படமாக தான் மாறும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். சத்தம் இல்லாத உலக சேவை உதடுகள் சிந்த புன்னகை தான். அந்த புன்னகை என்ற பூமலரை சிந்தி உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.